எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆபி உதயகுமாரை நியமிக்க கோரி இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, கூட விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆதி உதயகுமாரை அங்கீகரிக்கும்படி சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கும்படி சட்டமன்ற செயலாளர் சபாநாயகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக 2021 மே மாதம் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தானும் துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்படுவதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எதிர்க்கட்சி கொறடாவாகவும் எஸ்பி துணை கொறடாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் சட்டமன்ற கட்சியின் செயலாளராக அன்பழகன் மற்றும் துணைச் செயலாளராக மனோஜ் பாண்டியிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என மனுவில் சுட்டிக்காட்டினார். 2022 ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் நீக்கப்பட்டனர் என்றும் இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2022 ஜூலை 17 கட்சியின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.ஜி. உதயகுமாரையும் துணைச் செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நியமித்ததாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியும் 5 முறை நினைவூட்டல் கடிதம் அனுப்பியதாகவும் அதன் மீதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இருக்கையை மாற்றியமைக்க சபாநாயகரிடம் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களுடன் இருப்பதால் எதிர்க்கட்சியினர் விவாதங்களில் தலையிடுவதாலும் கட்சியினரால் திறமையாக கட்சியினர் செயல்பட முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அங்கீகரிக்கும்படி சபாநாயகருக்கும் சட்டமன்ற செயலாளருக்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் இருக்கையை மாற்றியமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கிறது. இந்த மனு நீதிபதி அனிதா சுமந்த் முன்பாக இந்த தின விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சத்யநாராயணன் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.ஜி. உதயகுமாரும் துணைச் செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்களுக்கு உரிய இருக்கை ஒதுக்கி அங்கீகரிக்க கோரி 20 முறை நினைவூட்ட கடிதங்கள் அனுப்பியும் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவிற்கு டிசம்பர் 12 பதிலளிக்கும்படி சட்டமன்ற செயலாளர் சபாநாயகருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.